நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். இன்னைக்கு சாரதா சமையலில் நான் புளிச்ச கீரை தொக்கு. ஆந்திராவில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான தொக்கு. இதுக்கு நூன கோங்குரான்னு சொல்லுவாங்க. கோங்குரா கட்டு ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வாங்கி அதை க்ளீன் பண்ணணும். அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் மெயினாக நீங்கள் வாங்கணும்னா இதை மாதிரி சிகப்பு காம்பு இருக்கிறத வாங்கணும். இந்த சிகப்பு காம்பு இருக்கிறத வாங்கினா தான் நல்ல புளிப்பு இருக்கும். இதுக்கு நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி பச்சை காம்புலாம் இருக்குது. இதை கொஞ்சமாக இருந்தால் இதை நம்ம இதோட சேர்த்துடலாம். ஆனால் இதே மாதிரி கட்டு ஃபுல்லாக இருந்தால் வாங்கி தொக்கு பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இதை மாதிரி இருக்கிற கோங்குரவை வாங்கி பண்ணுங்கள். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது இந்த காம்பு இருக்குல்லையே, அந்த காம்பு பக்கத்தில் இப்படி எடுக்கணும். இலையெல்லாம் இந்த காம்பு வரக்கூடாது. இதை மாதிரி இந்த இடத்துல தான் கட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா இல்லாட்டி அதெல்லாம் விட்டுடுங்க. நல்லா க்ளீனாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கீரையும் நல்லா ஆஞ்சிட்டு நிறைய தண்ணி விட்டு கழுவிட்டு தண்ணியை நல்லா ஓட விட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் முதல்ல இந்த கோங்குராக்கு நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. இதை முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா கோங்குரா தொக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. கீரையை இதை மாதிரி நல்லா இந்த இப்படி ஆஞ்சி வச்சுக்கணும். இதை மாதிரி கீரை ஆயும்போது எல்லா கீரையுமே, இந்த கீரன்ட்டு இல்லை, எந்த கீரை ஆஞ்சாலும் இந்த கீரை காம்பை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த இலையை பின்னால் பார்த்தா அதில் பூச்சி ஏதாவது இருந்தால், முட்டை ஏதாவது இருந்தால் தெரியும். இப்படி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா பின்னால் எது இருக்கா க்ளீனாக இல்லாட்டி நீங்கள் அதை வந்து விட்டுடலாம். நல்லா இருக்கிறத மட்டும் இதை மாதிரி ஆஞ்சி வச்சுக்கணும். இந்த கீரை ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இலைய பின்னால் கூட அந்த முட்டையெல்லாம் ஒன்றும் வரல, இல்லாட்டி இந்த இடத்துல எல்லாம் முட்டை இருந்தால் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கீரை ஆஞ்சாலும் இதே மாதிரி பார்த்துட்டு திருப்பி வச்சுட்டு ஆஞ்சி எடுங்க. முட்டையெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அதில் பூச்சி கிச்சி இருந்தால் கூட நம்மளுக்கு வராது. வாணலி போட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிச்சு விட்டேன். ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், அதை போடணும். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உடனே மூடி வச்சுடுங்க, திறந்து வைக்க வேண்டாம். ஆறு அஞ்சு அஞ்சு இல்லை ஆறு பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போடணும். இப்போது ஒரு அரை ஸ்பூன், இது கால் ஸ்பூன் இது, அதனால் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் இவ்வளோ நுர வருது. திருப்பி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் மூடினா போகிறோம், வெந்துடும். வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இதை வந்து நான் ஒரு கட்டு வாங்கி நல்லா அந்த காம்புலாம் ஆஞ்சி எடுத்து, காம்பு இல்லாமல் கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்து நல்லா கழுவிட்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இத போடலாம். இத கொஞ்சம் கொஞ்சமா போடணும், நிறைய போட முடியாது. இத மாதிரி எல்லா கட் பண்ணி வச்சிருக்க மொத்த கீரையும் போட்டுட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு நிதானமாக கலந்து விடணும். இத கட் பண்ணும்போது இதில் இருக்க தண்ணியில் நல்லா வடிய விட்டுட்டு கட் பண்ணணும், இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும். எல்லா கீரையும் போட்டாச்சு. ஒரு கட்டு கீரை இது போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் இப்போ கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதும், அது ஜாஸ்தி வேண்டாம். ஆல்ரெடி இது எண்ணெயிலே வதங்கிடுச்சு, எதுக்கும் நல்லா வதங்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் போடணும். இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு, எப்படி இருக்குது பார்க்கலாம். நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் அப்போ வந்து வெங்காயம் வேகிறதுக்காக உப்பு போட்டேன். இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு. எண்ணெய் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம மிளகாப்பொடி போட்டுடலாம். இது சின்ன ஸ்பூன், இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போடலாம். இதுக்கு திருப்பி 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுடலாம். கோங்குராக்கெல்லாம் நிறைய எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். திருப்பி 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். அப்போ இதை நல்லா கலந்து விட்டுடணும். திருப்பி இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன், ஏன்னா அப்போ தான் எண்ணெய் நிறைய போட்டால் தான் இதுக்கு லைஃப் நிறைய இருக்கும். நான் நியர்லி 75 ml எடுத்தேன் நான் எண்ணெய், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் நான். ஒரு ஸ்பூன் வெந்தய பொடி, நான் இதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போடணும். இந்த தொக்கை வந்து நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறது நல்லது. அப்படி இல்லாட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், ஈரம்லாம் இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை டப்பாவோ எதுலையாவது போட்டு வச்சா, இது வெளியே இருந்தால் கூட 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது ஈர ஸ்பூன்லாம் இருக்கக்கூடாது, ஈரக்காய் போடக்கூடாது, அதே மாதிரி இல்லாமல் யூஸ் பண்ணோம்னா இது வந்து வெளியவே ரொம்ப நாள் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான ஆந்திரா கோங்கூரா ரெடி ஆகிடுச்சு. நூன கோங்கூரான்னு சொல்லுவாங்க, ரெடி ஆகி. இந்த கோங்கூரா தொக்கை சூடான சாதத்தில் நல்லா எண்ணெய் வெட்டிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் வெட்டுக்கணும். நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயும் சாதமும் போட்டால் இந்த புளியோதரைக்கு நம்ம கலந்தால் எப்படி உதிரி உதிரியாக வரும், அதை மாதிரி வரணும். அதை மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். இதை
நீங்களும் இந்த கோங்கூரா தொக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.